வணக்கம் வாங்க, நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டுக்கள் அம்மிக்கள் குலவிகள் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆட்டுக்கள் அம்மிக்கள் குலவிகள்லாம் எப்படி பார்த்து வாங்குறது அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் நாங்கள் வீடியோவில் சொல்லிப்போம். நல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைஸஸ் தெரிஞ்சால் தானே இந்த ப்ரைஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்க தெரியணும் இல்லையா. அதனால் சைஸும் ப்ரைஸும் சேர்த்து நாங்கள் அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதனால் வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முந்தையெல்லாம் பாட்டி காலத்திலாம் பார்த்தீங்கன்னா, இந்த அம்மிக்கள் ஆட்டுக்கள்லாம் சரசரமாக எல்லார் வீட்லையும் இருக்கு. இப்போ திருப்பி நமக்கும் ஆசை வந்துச்சு இந்த ஆட்டுக்கள் அம்மிக்கள்லாம் வாங்கி பயன்படுத்தணும். ஆனால் பெரிய சைஸ் வைக்க முடியாது இல்லையா, சின்ன சைஸ்ல என்னென்ன பிரைஸ்ல இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கடவுள் சிலைகள்லாம் வந்து எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்சேலாக மகாபலிபுரத்தில் நிறைய செஞ்சு இந்தமாரி ஷாப்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நேஷனல் அளவுக்கு அவார்டெலாம் வாங்கினவங்க தான். இவங்களோட பேட்டியிலேருந்து எல்லாமே டீட்டெயிலாக நான் அதில் கொடுத்துருப்பேன். இப்போ உங்களுக்கு புத்தா சிலை, அப்புறம் கார்டனை வந்து அலங்கரிக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சுலாம் வேணா கூட அதுவும் செஞ்சு தராங்க. டைனிங் டேபிள் செஞ்சு தராங்க. அந்தமாரி பெஞ்சு போட்டுக்கிறது, கார்டனுக்கு போட்டுக்கிறது, அப்புறம் சின்ன சிலையிலேருந்து பெரிய சிலை வந்து கடவுள் சிலைகளும் செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கும் செஞ்சு கொடுக்காங்க. பார்த்தீங்க, கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரிலாம் பிள்ளையார் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ப்ரைஸஸோடு அதில் சொல்லியிருப்பாங்க, அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். தேவனுங்க பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரெடிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஓவரால் சும்மா உங்களுக்கு கொஞ்சம் காட்டினா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை காட்டிகிட்ருக்கேன் நான். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அம்மிக்கள் ஆட்டுகளை வாங்க பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் வந்து ஸ்ட்ரீட் சைட் ஷாப்பில் இருக்குது. அதாவது காமராஜ் சாலைன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இருக்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இப்படி நேராக போனோம்னா அவங்களுக்கு ஜெயன் ஸ்ட்ரீட், நேரு ஸ்ட்ரீட் வந்துடும். ஒன்னும் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, மாக்கல் 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 இங்க வச்சிருக்காங்க, இங்க தூக்கிட்டே வந்து என்னுடைய கொடுத்துட்டு போயிருவாங்க. அதனால நான் என்ன பண்றேன்னா, ஐயோ கல்லுல கூட மாக்கல் இருக்குது அப்படின்னு நான் பாத்துட்டு கல்ல பாத்து டெஸ்ட் பண்ணி தான் நானே எடுப்பேன். ஆமா, அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு கருங்கல்ல வேணுமா, நம்பர் போட்டுதான் நாங்க தருவோம். அப்ப கருங்கல்னா நீ கம்மி விலையில கேட்டீங்கன்னா நாங்க அது வந்து நம்பர் போட மாட்டோம், ரேட்டு கம்மியா வருவோம் அப்படின்னு பாரு. அதுலயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்பர் போட்டுருக்கணும் கண்டிப்பா. ஆச்சுங்க, நம்பர் போலினா வாங்காதீங்க. ஆமா, அதனால பொருள் வந்து நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்த சைஸ் இது எவ்வளவு? இதுனோட விலை வந்து 150 ரூபாய் ஆகுது. 150? ஆமா, இதுவும் வந்து அதுக்கு சின்ன சைஸ், இதுவும் நல்லா இருக்கும். கொஞ்சம் கம்மியா போட்டு அடிக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதோட சைஸ் எல்லாம் பார்த்தா இவ்வளவு நல்லா தருவாரு. ஆமா, கம்மியா இருக்கு அது. இது வந்து மொத்தமா இதுக்கும் சின்னது ஒண்ணு இருக்கு, 100 ரூபாய். வா, இது வந்து 100 ரூபாய் வேணுது. அதோட சின்னது வேணும்னாக்கா வந்து நம்ம ஏலக்காய், மிளகு இந்த மாதிரிலாம் இடிச்சுக்கலாம். இது விலை வந்து 80 ரூபாய் ஆகுது. இன்னும் ரெண்டு பொருள் வரும், இது செய்யறதே கஷ்டம். இது நம்ம வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம், இது நல்லா இருக்கும். இது வந்து அதிகமாக முள் ஆகும். நம்ம கேட்டோம்னாக்கா 100 பீஸ் இருக்கோம், வந்து ஒரு 1000 பீஸ் எடுத்துனாக்கா இது வந்து ஒரு 100 பீஸ் தான் தருவாங்க. இது வந்து ஏலக்காய் நுணுக்கலாம், இலகு நுணுக்கலாம், பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். 80 ரூபாய். ஆமா, இறையாம இருக்கும், கொஞ்சமா போடுறோம், சீக்கிரமா மங்கிடும். 80 ரூபாய் இதனோட விலை. 1000 ரூபாய் வருமா? கட்டிங்களா அடிச்சுங்களா, அழகா தூக்கி வச்சுக்கலாம். வீடு வீடு மாறினா கூட அழகா தூக்கி போயிடலாம், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம இதெல்லாம் வந்து ஆட்டி குழம்பு குளிக்காம இருக்கும், நல்லா இருக்கும். அந்த கார் மாதிரி. ஆமா, சைஸ் வந்து 10.8. ஆமா. $1,400.
15 1300 வருது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த செராமிக் பவுலெல்லாம் இந்த வீடியோ வந்து ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்களுக்காக சும்மா கொஞ்சம் காட்டினோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இதுமாரி செட்டாக இருக்கும், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்து வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு 20-25 வருஷமாக அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 4 பிரான்ச் இருக்குது. அதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குல்ல இது. இதில் நிறைய கலர்ஸும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், தேவைனுங்க பாருங்கள். இந்தமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும், நீங்கள் என்ன செய்யணும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணால் தான் சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.